friends, welcome to this vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து as usual டெய்லியுமே ஒரு 5 minutes or 8 minutes ஷார்ட் vlog மாதிரி போட்டுட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து டே 2 க்கான ஃபுல் டே மெனு பார்க்க போறோம். மெனு என்னன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம், லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் அண்ட் கடலைப்பருப்பு போட்டு பொரியல், அது கூடவே பருப்பு கடையல் செய்ய போகிறோம். பருப்புக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சாச்சு, அடுத்தது பொரியலுக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ்க்கு வந்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம். அதே போல் பருப்பு கடையலுக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி. பருப்பு கடையலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பூண்டு மட்டும் தொலைச்சிட்டு சீரகம் போட்டு அரைக்கணும். முட்டைக்கோஸ் செய்கிறோம் இல்லையா, அது கூடவே இந்த மாதிரி பருப்பு போட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மித்துனுக்கு வந்து முட்டைக்கோஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் பருப்பு வந்து நான் ஊட்டி விட்டால் சாப்பிடுவான், ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டால் சாப்பிடுவானான்னு தெரியல. அதனால் முட்டைக்கோஸ் பொரியல்லையே கொஞ்சம் பருப்பு போட்டு செய்கிறேன். ஸோ தட் அவனுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும், விட்டமின்ஸும் கிடைக்கும். துவரம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே குக் ஆகிட்டுருக்கு. இதுக்குள்ளே மஞ்சள் தூள், உப்பு, ஒரு தக்காளி, 4 சின்ன வெங்காயம், 2-3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. தேங்காய் மட்டும் துருவணும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டா லஞ்ச் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சது. பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் இடித்து வச்சுருக்கேன். பொரியல் தாளித்து விட்டாச்சு, அதே போல் பருப்பு வெந்துருச்சு. ஸோ பருப்பை வந்து தாளிச்சிட்ருக்கேன். சைட் பை சைடு இங்கே பார்த்திங்கன்னா பணியாரக்கல் வச்சுருக்கேன். பணியாரக்கல் சூடாச்சுன்னா மாவு ரெடியாக இருக்குது, பணியாரம் ஊற்றிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம் ரெடி, கூடவே பாசிப்பருப்பு சாம்பார். இது நைட்டு செஞ்சதுங்க, நான் யூஸ்வலாக நைட் சேர்த்து வச்சுருவேன். ஸ்நாக்ஸுக்கு ட்ரை நட்ஸ், அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி, அது கூடவே கொஞ்சம் டேட்ஸு, பருப்பு கடையல் வித் நெய் அண்டு சாப்பாடு இங்கே இருக்குது. விகாஷினிக்கு இது, விகாஷினிக்கு முட்டைக்கோஸ் பிடிக்காது, அதனால் வந்து வெறும் பருப்பு மட்டும் கொடுத்துருக்கேன். மித்துனுக்கு வந்து பருப்பு அண்டு முட்டைக்கோஸ் போட்டு பொரியல். ஸோ இதை வந்து அவனுக்கு அப்படி நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். விகாஷினிக்கும் மேலே நெய் ஊற்றி கொடுத்துருவேன். ஸோ அவள் வந்து அப்போதைக்கு பிசைஞ்சு சாப்பிட்ருவான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ். ஸோ இன்றைக்கும் மேலும் அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க. அடுத்தது எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா மேங்கோ, பைனாப்பிள் அண்ட் பனானா, இது மூணுமே போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா அடிச்சிட்டேன். ஸோ அது வந்து மில்க் ஷேக்கு, நானும் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டோம். லைக் அவர் போகும்போது குடிச்சிட்டு போயிட்டாரு, நான் வந்து ஒரு 12:30 அப்படிங்கும் போது குடிச்சிருவேன். ஹஸ்பண்ட் நான் ரெண்டு பேரும் குடிச்சுமே நிறையா மீதி இருந்தது. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் க்ரீம் இருந்தது, ஃப்ரெஷ் க்ரீம். அந்த க்ரீமை ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா ஒரு தடவை அடிச்சிட்டேன். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ரீமி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே கொஞ்சம் மேங்கோ சங்க்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் முந்திரி, பாதாமெல்லாம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், நட்டியாக இருக்கும். ஸோ இது என்னென்னா பேசிக்காக நம்மளுக்கு ஐஸ்கிரீம் இப்போ ரெடியாக போகுது. நம்ம க்ரீம் ஊற்றிருக்கிறதுனாலையும் பனானா ஆட் பண்ணியிருக்கிறதுனாலையும் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஷாப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டக்குன்னு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், சிம்பிளாக. மிக்சர், அதாவது ஐஸ்கிரீம் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுனா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நடுவில் ஒரு 2 hours ஒன்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஸோ தட் நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 times நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ரெடியானதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்தது இன்றைய லஞ்சு, நான் காலையில் காமிச்ச அதே ரெசிபியே தான், முட்டைக்கோஸ் பொரியல், அது கூடவே வந்து பருப்பு கடையல் மாதிரி செஞ்சுருக்கேன், அதுதான் சாப்பிட போகிறேன். அடுத்தது மூவி பற்றின ஒரு சின்ன அப்டேட். உங்களுக்கு த்ரில்லரான மூவிஸ்லாம் பார்க்க பிடிக்கும்னா ப்ரைமில் வந்து ஸ்க்ரீம்னு ஒரு மூவி இருக்குது, அது பாருங்கள். அதுக்கப்புறம் நேற்று நைட் வந்து கிரேட் ஒயிட் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது வந்து கைண்ட் லைக் அ சர்வைவல் மூவி, கொஞ்சம் த்ரில்லாகவும் இருந்துச்சு. இதுவும் பாருங்கள், நல்லா இருந்தது. அதாவது ஷார்க்கு கிட்டேருந்து ஒரு கும்பல் தப்பிக்கிறது எப்படி கடலுக்குள்ளே அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு இதுதான் கிரேட் ஒயிட். அப்புறம் ஸ்க்ரீம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு நல்லாவே ஒரு த்ரில்லரான ஒரு மூவி. ஸோ இது ரெண்டுமே ப்ரைமில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த ஃபுல் டே மெனுவில் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக் அண்ட் லஞ்ச் மட்டும்தான் கவர் பண்ண போகிறேன். டின்னருக்கு வந்து நான் சப்பாத்தி வித்து உருளைக்கிழங்கு குருமா செய்யலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மெனு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் வந்து நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகி அப்புறம் ஹை லெவல் ரெசிபிஸாக பார்க்க ஆரம்பிப்போம். இப்போதைக்கு வந்து ஒரு 3-4 days நான் போடுற ரெசிபிஸ் கொஞ்சம் பேசிக்கான ரெசிபிஸாக தான் இருக்கும். ஓகே, அடுத்தது டே 3 லஞ்ச் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வித் ஃபுல் டே மெனு ஃப்ரைடே மார்னிங் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஃப்ரைடே மார்னிங் செக் பண்ணுங்கள். அடுத்த வ்ளாக் வந்து ப்ராபலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச வ்ளாக், நாட் அ ஷாப்பிங் வ்ளாக். ஓகே, வந்து இன்றைக்கி நைட்டு அதே போல் நாளைக்கு காலையில் 2 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன்னாலே ஒரே குஷி தான் இல்லையா, ஏன்னா ரொம்ப நாளாக வார்ட்ரோப்பில் தூங்கிட்டு இருக்க ஜுவல்ஸு, சாரீஸ்க்கெல்லாம் ஒரு வேலை வரும். ப்ளஸ் நாமளும் போயிட்டு நிறையா ரிலேஷன்ஸ் மீட் பண்ணலாம், நல்லா சாப்பிட்லாம். அப்போ வந்து ஆப்வியஸ்லி பியூட்டி டிப்,
ப்ளஸ் கெட் ரெடி ப்ளாக்காக தான் இருக்க போகுது. நான் இன்றைக்கே வந்து கொஞ்சம் ஃபேஷியல்லாம் பண்ணிவிட்டு ஹேர் மாஸ்க் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா வயசாகிட்டே போகுது இல்லையா, நான் நிறைய முடி நிறைச்சிருச்சு. சரி, இது கெமிக்கல் டைஸ் போட வேணாம், ஏதாவது நேச்சுரலாகவே ஹென்னா மாஸ்க் மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபேஸ் மாஸ்க் ட்ரை பண்ணேன், ஆல்ரெடி நான் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ எஃபெக்டிவ்ங்க, அவ்வளோ சூப்பரான ரிசல்ட், ரொம்ப சிம்பிள். அது மாஸ்க் கூட நான் போல ஜஸ்ட் ஸ்க்ரப் மட்டும்தான் பண்ணேன், அவ்வளோ சூப்பர் ரிசல்ட். கேமராவில் வந்து நம்ம லைட்டிங் முன்னாடி ஆப்வியஸாக நல்லா ஃபேஸ் பிரைட்டாக தான் தெரியும், பட் நான் வந்து வீட்லேயே கண்ணாடியில் பார்க்கும்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்லா வந்து ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இன்னும் ரெகுலராக பண்ணும்போது இன்னுமே ஸ்கின் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் ஃபேஷியல் ஸ்கின்க்கு மட்டும் கிடையாது, உங்கள் பாடியில் எங்கேயெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ, அதாவது சூரிய ஒளி படுறதுனால டார்க் ஆகிடும் இல்லையா, அது கழுத்துக்கிட்ட கையில் காலில் நீங்கள் எங்கே வேணால் அதை யூஸ் பண்ணலாம். இது மாஸ்க் கூட கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் 2 மினிட்ஸில் செஞ்சுட்டு உடனே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ப்ளஸ் நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் போட்டால் இன்னுமே எஃபெக்டிவ் ரிசல்ட் இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஃபேஸ் மாஸ்க் முடிஞ்ச ஹேர் மாஸ்க் இல்லைனா வந்து அதுக்கு அடுத்த வ்ளாகில் ஹேர் மாஸ்க்கு ஷேர் பண்ணுறேன். பட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க், அது கூடவே வந்து கெட் ரெடி ப்ளாக் இருக்க போது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சி யூ கைஸ் சூன் டுமாரோ. பை பை அண்ட் டேக் கேர்.